Hallelujah. Very difficult to put letter. Mudulile, and the Pirikalagia, the Kanmalayagia, Mulekalagia, yes, Christian, the little Vaka Villa Yendra, Pinbaka Port with the Kadima. Hallelujah! I'll have the Paranga, and I only the first big crack is a passion. Mude, I say, yes, what he recommended with the great. Unless you put a big crack firstly, it is difficult to put letter. The Manasla, now I think, Mude, I say, yes, what he recommended. Would ask a Yara here for Mira? From where the Mudal Asa would get it? Yes, hallelujah. First, upon the second big crack is a mission. Prima, Moon Kirkel, big life stone, Jiva Kirkel, good soldier. One first big crack is a passion. Ungulia, Asa. Second big crack is a mission. Prima, Ungulia, Yiranda over the Purga, Idikunde. குறிப்பாக மிஷன் என்கிற வார்த்தையை அநேக கம்பெனிகள் மிஷனரி ஸ்தாபனங்கள் அநேக விதமான ஸ்கூல்ல கூட போட்டுருப்பாங்க மிஷன் மிஷன் ஏன்னா எல்லாம் போட்டுருப்பாங்க அதை எழுதியிருப்பாங்க பாருங்க அநேக இடங்களிலே போட்டுருப்பாங்க அதாவது வாட் வி டூ எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிப்பதுதான் மிஷன் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு என்னுடைய லட்சியம் என்ன ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம என்ன செய்யணும் ஓட வேண்டும் அநேக இந்திய சகோதரர்கள் பார்க்குறேன் வர்றாங்க இந்த தேசத்துல 2 லட்சம் 3 லட்சம் கட்டிட்டு இங்கே வர்றாங்க வந்த உடனே என்ன பண்ணாங்க வேலைக்கு போகிறாங்க காலை ஏன்னா 7 மணிக்கோ 7:30 எந்திக்கிறாங்க அப்படி டக்குன்னு குளிக்கிறாங்க லாரில் ஏறாங்க வேலைக்கு போகிறாங்க 10 மணிக்கு டீ டைம் விடுறாங்க டீ குடிக்கிறாங்க மதிய சாப்பாடுக்கு டைம் விடுறாங்க சாப்பிட்றாங்க படுத்துறாங்க 3 மணிக்கு டீ டைம் அப்புறம் 7 மணிக்கு வேலைக்கு போடுறாங்க இப்படி ஓடிட்டு இருக்கு ஆனால் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் என்ன எதுவுமே கிடையாது எதுக்கு இங்கே வந்தோம் என்ன இல்லாமல் அநேக அநேக மக்கள் காசை வீணாக ஊதாரியை போட்டுட்டு இப்படி ஒரு நோக்கம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பாருங்க இது வந்து பார்த்தா ருட்டீனாக அவங்க போயிட்டு இருக்கு 1 வருஷம் ஆனாலும் 2 வருஷம் 3 மணி ஆனாலும் ஆனால் நம்ம ஆர்டர் என்னன்னாக்கா நம்ம வந்து இந்த பூமியிலே வந்து ஆர்டினரியாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி திங்ஸை சாதாரணமாக அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக கர்த்தரை அழைத்திருக்கிறார் விசுவாசிகள் கர்த்தரை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு ஒரு அசாதாரணமான காரியத்தை அனுதின வாழ்க்கையிலே இந்த பூமியிலே நீங்க செய்ய வேண்டும் அதற்காக தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிஷன் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார் ஹல்லேலூயா அப்ப நீங்க செய்கிற காரியம் என்னன்னாக்கா வாட் யூ டிட்ஸ் டூ Why you did do? புரியுங்களா ஏன் செய்கிறீங்க எதற்கு செய்கிறீங்க ஒவ்வொரு நாள் வழி அதான் மிஷன் ஏன் செய்கிறோம் எதற்கு செய்கிறோம் புரியுங்களா அது முக்கியம் ஒரு போய் ஒரு காரியத்தை செஞ்சு ரோட்டில் போய் ஏதோ மண்ணை வெட்டிட்டு இருந்தோம்னா சும்மா வெட்டி வெட்டிட்டு இருக்கக்கூடாது புரியுங்களா அது கால்வாய்க்கு வெட்டணும் மரம் இருந்தாச்சு வெட்டணும் ஏதோ ஒரு நோக்கத்திற்கு அந்த மரத்தை என்ன செய்யணும் பூமியை வெட்டணும் அதை போய் இல்லாமல் சும்மா வந்துக்கிட்டு காரியம் செஞ்சால் அது மழுங்கின கத்தியை கூட அறிவிச்சு வேற மரத்தை வெட்டின மாதிரி தான் ஆகும் அப்போ ஏன் செய்கிறோம் எதற்கு செய்கிறோம் என்பதுதான் நம்முடைய மிஷன் நம்முடைய நோக்கம் திட்டமாக இருக்க வேண்டும் ஹல்லேலூயா பாருங்கள் இதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பங்களா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்திலிருந்து பங்களாதேஷ் ரெண்டு பார்டர் பக்கம் பக்கம் வெஸ்ட் பெங்காலும் பங்களாதேஷ் புரியுங்களா அப்போ இந்த வெஸ்ட் பெங்கால் இருந்து பங்களாதேஷுக்கு பார்டர் பகுதியில் ஒரு வாலிபன் ஒரு 18 வயது வாலிபன் பாருங்க ஒவ்வொரு நாளும் இந்த வெஸ்ட் பெங்கால் இருந்து அந்த பங்களாதேஷுக்கு என்ன செய்வாங்கன்னாக்க பார்டர் இருக்குன்னா சைக்கிளில் அந்த தேசத்துக்கு கடந்து போவோம் புரியுங்களா பாசலாக வாங்கி வச்சிருக்கிறான் ஆனால் இந்த ஒவ்வொரு நாளும் சைக்கிளில் ஒரு சைக்கிள் எடுப்போம் சைக்கிளில் சைக்கிள் மேலே ஒரு அரிசி மூட்டை அரிசி மூட்டை வைத்து கொண்டு இவர் பங்களாதேஷ் செல்வார் இந்த பார்டரில் வந்து இருக்கக்கூடிய அந்த கஸ்டம்ஸ் ஏன்னா இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு நாளும் என்னென்ன செக் பண்ணுவாங்க இவங்க பார்ப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும்
சைக்கிள்ல அது மேல என்ன வச்சுட்டு போறான் அரிசி கொண்டு போறான் போயிட்டே இருக்கான். அப்ப ஒரு நாள் நிப்பாட்ட அந்த எல்லாத்தையும் செக் பண்ண சரீரத்துல எல்லாம் பட் அரிசிக்குள்ள ஏதோ கடத்து ஏதாவது ட்ரக்ஸோ இல்ல ஏதாவது கடத்திட்டு போனோம் லேட்டு போயிட்டு இருக்கான் ஏன்னு சொல்லி அவனை நிப்பாட்டி செக் பண்ணாங்க. செக் பண்ணி அவன் பார்த்தா ஒன்றும் ரைஸ் மூட்டையில் ஒன்றும் கிடையாது சைக்கிள் பாடியில் ஒன்றும் கிடையாது. எப்பயும் போல சைக்கிள்ல என்ன செய்யறான் போய் கொண்டு இருக்கிறான் பங்களாதேஷ்குள்ளாக. அவன் பிடிச்சி ஒரு நாள் ஆஃபீஸர் ஏன்டா நீ டெய்லி இப்படி போயிட்டு இருக்க என்ன நோக்கத்திற்காக நீ செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது ஒவ்வொரு நாளும் இந்த பங்களாதேஷ்குள்ள போகும்போது ஒரு புதிய ஹீரோ சைக்கிளை எடுத்துட்டு அதுவே அரிசியை வைத்துக் கொண்டு இவன் பங்களாதேஷ்குள்ள போறான். புரியுங்களா? போயிட்டு இந்த ஹீரோ சைக்கிள் உள்ள கடத்துறான். ஹீரோ பைசைக்கிள வெளியே பார்ப்பதற்கு என்ன இருக்கு? சைக்கிள்ல அரிசி மூட்டை போயிட்டு இருக்கு. ஆனா அரிசி மூட்டை கடத்து கொண்டு போவது தப்பு இல்லை. ஆனால் இவனுடைய நோக்கம் என்ன? இவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஹெர்குலிஸ் சைக்கிள உள்ள கொண்டு போய் வித்து துட்டு சம்பாதிச்சு கொண்டிருக்கிறான். புரியுங்களா? அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை செய்யறீங்க எதற்காக செய்யறீங்க என்ற நோக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க இது என்னதா நம்மளுடைய வாழ்க்கையில why you do what you do ஏன் செய்யற எதற்காக செய்கிறாய் ஏனென்றால் செய்கிற காரியம் பாருங்க பார்ப்பதற்கு ஒரு சைக்கிளும் ரைஸா தெரியும் ஆனால் இவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் புதிய கீர சைக்கிளோடு கூட போய்கொண்டு இருந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்முடைய செய்யக்கூடிய அந்த காரியங்களிலே ஒரு சிறிய காரியம் செய்தாலும் ஒரு பெரிய காரியம் செய்தாலும் அதிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட. ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? பேசினா கொஞ்சம் பேசிட்டே இருப்பீங்க. எப்படி பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? பெரிய அடுத்து ஓட்டணுமே ஒரு 10 நிமிஷத்துல ஓட்டணுமே அதுக்கு அந்த பிரதர் பார்த்தீங்களா சரியில்லை. புரியுங்களா? அந்த பிறகு பார்த்தீங்கன்னா சரி. ஏன்னா அப்ப அவரை குறித்து என்ன செய்யணும்? குறை சொல்ல ஆரம்பிச்சு வந்தமா எப்படி இருக்கிய சோத்திரம் கூட நல்லா இருக்கும் அதில் போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்போ பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லைனாக்க எதனால் குறையே சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து பாருங்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில செயல்களும் பேச்சும் எல்லாமும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது போக நமக்கு ஒன்று கூறிய 10வது அதிகாரத்தில் நிறைய சொல்வார். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் கர்த்தருடைய ஒன்று கூறிய 10:31 படிக்கப்படுது. குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். பாருங்க பவுல் சொல்கிறாரு எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க ஒரு ஒரு எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சா கூட பார்த்தீங்கன்னாக்க அது முதல்ல உங்களுக்கு புரோஜனமா இருக்கா, ரெண்டாவது அடுத்தவங்களுக்கு புரோஜனமா இருக்கா, மூன்றாவது தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறதா, அதை நீங்க என்ன செய்யணும் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால பாருங்க நீங்க ஒரு டிக்கெட் உட்காந்து இருக்கிறீங்க, டிக்கெட் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா அது நாலு பேர் பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன இந்த பிரதர் போட்டுருக்குள்ள உட்காந்து டிக்கெட் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறவங்க என்ன பார்க்குற மாதிரி நினைப்பாங்க. இல்லை ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, சுவிசேஷம் அறிவிச்சு விட்டு கைப்பறிலாம் கொடுத்து விட்டு டீ கடைக்கு வரீங்க, அங்கேயே உட்காந்துட்டு டீ கடை உட்காந்து ஒரு டைகர் ஓப்பன் பண்ணீங்கனாக்க புரியுங்களா? என்னடா இப்போ தான் கைப்பறியை கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு என்ன இந்த வியாதிகள் என்ன வந்து கவலை கண்ணீர்கள் துடைப்பான்னு சொல்லிட்டு இங்கே வருதுன்னா அப்போ அவர் பார்க்குறாரு இவர் ஏன்னா செய்யக்கூடிய காரியம் முதல்ல இவருக்கு பிரயோஜனம் இல்லை, அது லங்ஸுக்கு ப்ராப்ளம். ரெண்டாவது அதை பார்த்தோன்னா அடுத்தவர் என்ன செய்ய கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு, மூன்றாவது அது தேவநாமத்தை மகிமைப்படுத்த செய்கிறார். புரியுங்களா? அப்போ எதை செய்தாலும் ஒரு பேசினா கூட இதை எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம என்ன செய்ய வேண்டும் செய்ய. அதுதான் பவுல் சொல்றார். பவுல் வந்து ரகசியங்களின் உக்ரணக்காரன். அவரே சொல்றார் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் பார்த்தா நான் ரகசியங்களின் உக்ரணக்காரன், எல்லா ரகசியங்களும் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் சொல்றாரு வந்து எதை செய்தாலும் தேவநாமம் மகிமைக்கென்று செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுக்க வேண்டிய என்னவென்னாக்க இந்த நாட்கள்ல இந்த இதுல எந்த ஒரு காரியத்தினை செய்தாலும் நான் அதில் இயேசுவை பெரியவராக காட்ட வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் என்னால வந்துச்சு என்னால முடிஞ்சு நான் இதை செஞ்சேன் அப்படி இல்லை, யாரை பெரியவராக காட்ட வேண்டும்?
Yes, we pretty well cut them into Adam mission. Pretty well, Yeden Chedalum, Yenesidalum, Devan Amo Majumikin Re. Hallelujah. Adimigamiga, Kanawa Mani Uruva, Yet a political Taupan Uruva, and the caring Devan Amo you put together. Yen when you say no, Parker, Vendum, Hallelujah. Apa bandu pergi? Mungkin mukio. Nampaknya ni aneh orang dengan lepak lah. Mungkin mana nara kini ada ni sendiri na. Banyak desa itu sendiri rendah. Nara kini ada sendiri tu bodoh. Anu vidu kalau pernah le, anu vidu le irkap kudiya. Anu vidu biaya bala yang pun ano. Yar ejamanam, yar mudra ni mudi isya kan bodi sila. Puri lah. Ina punya wicara le, anu kuhan dulu. Anu dah apa pribadi semua ni. Aci pun mangai, ayah saya. Beri kan? Ia ni, awak kontrol pun mangai. Atau itu orang itu kalau pernah ceri, macam itu kalau pernah lalu, agak untuk bicara alam ini mangai, ada itu orang punya bunyi itu pan. Beri kan? Apa untuk beri kan? Apa, nama kita wajib kita, nama itu ke? Nah, untuk mukti tuan, kau tu kuli berlakah, giri kru, haleluya. Ada apa teri tu kalau beri dide, awak siapa main giri kru? Apa perlu cerita kan? Paper lah, beri ceri ni ya. Kalus. Moon assignment, first assignment, heart putting la, heart or customer putting la, customer put up a customer put a puna here. Are you all putting here? Answer, customer answer. Get Jesus putting la. Are the heart, are they heart? Nobody is there. Or in Nambody, you bear a 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 bear Hallelujah. Apa, aduh, first assignment lah, heart lah, maya boleh dipoti poti kundur kerde. Anja, ini bandi, urai urai, entah macam mudiyo. Adi, siapa? Yesus Kristus. Hallelujah. Yeran dah ada assignment. Second assignment lah, bandi, pernah, bandi, itu paper lah, bandi, kalam buatkan, kalam. Entah kalam wall kelah, bandi, orang 3-4 kalam buatkan. Kalam, orang 1-2 kalam buat. Mereka orang buat.